வணக்கம், கதிர் செய்திகள். நாடெங்கும் அன்னை இந்திரா காந்தியின் 97வது பிறந்த நாள் அனுசரிப்பு. காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. சுகாதார விழிப்புணர்வு பேரணி குடியசைத்து தொடங்கி வைத்தார் நெல்லை மேயர். திரளான மாணவ மாணவிகள் ஊர்வலம். நெல்லை மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ₹400,000 கொள்ளை. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே நடந்த துணிகர திருட்டால் பரபரப்பு. முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்றது. அன்னை இந்திரா காந்தி படம் மற்றும் இந்திரா காந்தி காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மாவட்ட தலைவர் எஸ் சுந்தரராஜ பெருமாள், தனுஷ்கோடி ஆதித்தன், வேல்துரை ஆகியோர் மரியாதை செலுத்தினர். மாநகர் மாவட்ட செயலாளர் பி மனோகரன், நெல்லை மண்டல தலைவர் ஐயப்பன், முன்னாள் மூலக்கரைப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் சுப்புராயிலு, மாவட்ட மகளிரணி முப்படாதி ஆறுமுகம், மாணிக்கம், வெள்ளைப்பாண்டியன், அருள்ராஜ், தாயப்பன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் ஏழை எளியோருக்கு இலவச ஆடைகள் வழங்கப்பட்டது. இதேபோல நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் விவசாய அணை தலைவர் குட்டம் சிவாஜி முத்துக்குமார் தலைமையில் ஞானமணி, கலைமணி, மங்களேஸ்வரன், தச்சை மோகன், முருகப்பெருமாள், கஸ்பார், கே சேர்மன் கரையிருப்பு, கோமதி சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். பாளையங்கோட்டை மனகாவலம்பிள்ளை நகரில் நடைபெற்ற சுகாதார விழிப்புணர்வு நாள் பேரணியை மேயர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பாளை மனகாவலம்பிள்ளை நகர் திருமண மண்டபம் முன்பிருந்து தொடங்கிய பேரணி சமாதானபுரம் வழியாக சென்றது. முன்னதாக மேயர் விஜிலா சத்யானந்த் கொடியசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் மாநகராட்சி ஆணையர், அதிகாரிகள் உள்ளிட்ட அலுவலர்களுடன் மேயர் பேரணியுடன் நடந்து சென்றார். இதில் உலக கழிப்பறை நாள், சுகாதார விழிப்புணர்வு நாள் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியபடி பள்ளிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். இந்து மக்கள் கட்சியின் அகில பாரத அனுமன் சேனா சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நிறுவன தலைவர் எஸ் பி ஸ்ரீதரன் தலைமை தாங்கி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதில் ஏற்காடு இடைத்தேர்தலில் ஏற்கனவே அங்கு வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினரின் மனைவியை ஆதரிக்கப் போவதாகவும், வரும் பாராளுமன்ற தேர்தலில் திரு நரேந்திர மோடியை ஆதரிப்பது எனவும், இந்து அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஆலயங்களுக்கு சொந்தமான சில இடங்கள் மீட்கப்பட்டாலும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் பெருமான கோவில் இடங்கள் இன்னமும் மீட்கப்படாதது வருத்தமளிக்கிறது எனவும் அவர் கூறினார். மேலும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இந்து சமய கல்வி கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். லவ் ஜிகாத் என்ற பெயரில் கட்டாய மதமாற்றம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கோவிலுக்கு பாத்தியப்பட்ட 100% சொத்துக்கள் திரும்ப பெறப்பட வேண்டும். 5% சொத்துக்கள் கூட இன்று வரை முயற்சி செய்தும் ஆக்கிரமிப்பாளரிலிருந்து பெறப்படவில்லை. ஆகவே முழு முயற்சி எடுத்து இந்து ஆலயங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும். ஆலயங்களிலே இந்து சமய கல்விகள் போதிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தமிழகத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய வசதி படைத்த தனவந்தர்கள் சமயக்கல்வியை வளர்க்கவும், சத்திரங்கள் விற்கவும், மருத்துவ வசதிகளை மேம்படுத்தவும் தான் தங்களுடைய சொத்துக்களை கோவிலுக்கு எழுதிவித்தார்கள். ஆகவே இந்த கோவில் சொத்துக்களை இலவசங்கள் தருவதற்கு பயன்படுத்தவோ அல்லது ஓட்டுக்களை பெறுவதற்காக பயன்படுத்துவதையோ நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆகவே கோவில் சொத்துக்கள் முழுமையாக மீட்கப்பட வேண்டும். இதற்காக அகில இந்திய அளவிலே எங்களுடைய மாநாடு அடுத்த மாதம் 22ஆம் தேதி கேரள மாநிலம் மலப்புரத்தில் நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு முழுமையான வசதி செய்து கொடுப்பதோடு அவர்கள் நிம்மதியாக தரிசனம் செய்யவும் அனுமதிக்க வேண்டும். குறிப்பாக திருச்செந்தூரிலே அனுமதி பெறாத, சட்டத்திற்கு முழுமையாக விரோதமான திரிசுதந்திரர்கள் வருகின்ற பக்தர்களிடம் பணம் பிடுங்கி ஏமாற்றுவதாக செய்தி கிடைத்திருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாவண்ணம் பக்தர்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் வசதியும் தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. பேட்டியின் போது புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்ட இளைஞர் மாவட்ட அணி வீரவநல்லூர் முருகானந்தம், திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சிவபாலன், ராம்,
கர்நாடக மாநில சூரிய நாராயணன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட பத்திரப்பதிவாளர் அலுவலகத்தில் பீரோவை உடைத்து ₹4,00,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாலும், மேலும் ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே இந்த திருட்டு சம்பவம் நடந்ததாலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த வியாழக்கிழமை அன்று மாலையில் இணை சார்பதிவாளர் ரவிச்சந்திரன் பணி முடிந்து அலுவலகத்தை பூட்டிச் சென்று விட்டனர். 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு திங்களன்று காலையில் அலுவலகத்தை திறக்கும்போது அலுவலக பீரோவில் இருந்த ₹4,12,432 திருட்டு போனது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு பாளையங்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வெளிக்கதவு உடைக்கப்படாமல் பீரோவில் இருந்து பணம் திருடப்பட்ட சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிசம்பர் 16 தொடங்குகிறது 3வது தேசிய புலிகள் கணக்கெடுக்கும் பணி. 8 மாவட்டங்கள் உள்ளடக்கி தொடங்கும் பணிக்காக பயிற்சி தொடக்கம். நாடெங்கும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா உற்சாகமான கொண்டாட்டம். திருக்கோவில்களில் சொக்கப்பணி வழிபாடு. அரோஹரா கோஷங்கள் முழங்க தரிசனம். நெல்லையில் ரசிகர்கள் முன்னிலையில் திரைக்கு முன்பு தோன்றிய நடிகர் விஷால் திக்கு முக்காடிய ரசிகர்கள். பாளையங்கோட்டையில் தமிழர் களம் சார்பில் பேரணி பொதுக்கூட்டம். 100 கணக்கில் திரண்ட தொண்டர்கள். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலும், களக்காடு முண்டந்துறை காப்பகம், மேகமலை சரணாலயம் ஆகிய காப்பகங்களிலும் 3வது தேசிய புலிகள் கணக்கெடுக்கும் பணி டிசம்பர் 16 தொடங்குகிறது. நாடு முழுவதும் புலிகள் குறித்த கணக்கெடுப்பு ஆண்டுதோறும் மார்ச்சில் நடத்தப்படும். தற்போது 3வது தேசிய புலிகள் கணக்கெடுப்பு டிசம்பர் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 16 தொடங்கி 23 வரை 8 நாட்கள் இந்த கணக்கெடுப்பு நடைபெறும். தமிழகம், கேரளம், கர்நாடக மாநிலங்களில் இக்கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்தியாவின் 17வது புலிகள் காப்பகமான களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மேகமலை சரணாலயம் ஆகிய இடங்களில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. கணக்கெடுப்பு நடத்துவது குறித்த முதல் கட்டமாக மாவட்ட வன அலுவலர்கள், உதவி வன பாதுகாவலர்கள், புலிகள் காப்பக வனச்சரகர்களுக்கான பயிற்சி முகாம் சனிக்கிழமை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் நடைபெற்றது. முகாமில் புலிகள் காப்பக கள இயக்குநரும் தலைமை வன பாதுகாவலருமான திரு ராகேஷ்குமார் டோக்ரா பயிற்சி அளித்தார். புலிகள் காப்பக துணை இயக்குநர்கள் குருசாமி, சேகர், மாவட்ட வன பாதுகாவலர்கள் பத்மா, செண்பகமூர்த்தி, புலிகள் காப்பக வனச்சரகர்கள் பாலேந்திரன், இளங்கோ, முருகையா, நடராஜன், பொன்ராஜ், வெள்ளைத்துறை, உதவி வன பாதுகாவலர்கள், மாவட்ட வன அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஜோதியின் வடிவாய் விளங்கும் இறைவனின் திருநாளாம் திருக்கார்த்திகை திருவிழா வெகு விமரிசையாக நாடெங்கும் கொண்டாடப்பட்டது. தமிழ் மாதம் ஐப்பசி தீபாவளி பண்டிகையை தொடர்ந்து வரும் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நாடெங்கும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல சனிக்கிழமையன்று நடைபெற்ற திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவில் வழக்கம்போல மக்கள் விளக்குகளை சுத்தம் செய்து புது வரவான கார்த்திகை விளக்குகளையும் அலங்கரித்து பொழுது சாயும் வேளையில் அனைத்து ஆலயங்களிலும் ஆராதனைகள் கழிந்து சொக்க அப்பனை தரிசிக்க காத்திருக்க ஒவ்வொரு வீடுகளிலும் வாசல்களில் அலங்காரமாய் தீப ஜோதி மிளிரும் விதம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருக்கோவில் வழிபாடுகளைத் தொடர்ந்து சொக்கப்பனை ஏற்றும் வைபவம் நடந்தது. இதனை பக்தர்கள் ஹரோஹரா என கோஷங்கள் முழங்க சொக்க அப்பனை வழிபாடு செய்தனர். நெல்லை மாவட்டம் சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில், சாலைக்குமார சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களிலும் சொக்கப்பனை வழிபாடு செய்தனர். இதனை சிறுவர்கள் சூழ்ந்து எனப்படும் ஒருவகை நாணல் மூலமாக சொக்கப்பனையிலிருந்து பிடித்து தமது வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கும் விளக்குகளில் ஏற்றுவர். இது பலகாலம் தொட்டு நமது பாரம்பரிய முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல தென்காசியிலும் தெரு முழுவதும் தமது வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த ஜோதி பார்ப்பதற்கு கண்களை கவரக்கூடியதாக இருந்தது. சிறுவர்கள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர்.
மேலும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவோடு பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்ததால் தென்காசி ராமாலயத்தில் உலக நலன் வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஸ்ரீ மகாகணபதி, ஸ்ரீ குரு பகவான் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை குறும்பல ஆராய்ச்சி மைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் செய்திருந்தார். பாளையங்கோட்டை பாம்பே திரையரங்கில் வெளியாகி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் பாண்டிய நாடு திரைப்படத்தை காண நடிகர் விஷால் வருகை தந்தார். தமிழகமெங்கும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் பாண்டிய நாடு. இதில் நடிகர் விஷால் கதாநாயகனாகவும் நடிகை லட்சுமி மேனன் கதாநாயகியாகவும் இயக்குனர் பாரதிராஜா தந்தை கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். பாளையங்கோட்டை மகாராஜநகரில் அமைந்துள்ள பாம்பே திரையரங்கில் வெளியாகி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் இத்திரைப்படத்தை நெல்லை ரசிகர்களோடு இணைந்து காண்பதற்காகவும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் நடிகர் விஷால் நெல்லை வருகை தந்தார். திரைப்படத்தின் நடுவே திரை முன்பு தோன்றி ரசிகர்களை அவர் திக்கு முக்காடச் செய்தார். பின்னர் ரசிகர்களிடையே அவர் கலந்துரையாடினார். கதாநாயகனை கண்ட ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாம்பே தியேட்டர் மேலாளர் ஏ வி வின்சென்ட் மற்றும் ஜி டேவிட், நிர்வாகிகள் முத்துக்குமார் மகாராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். பிறகு நடிகர் விஷால் தென்காசி புறப்பட்டு சென்றார். எங்கள் திரையங்கள் ஒரு சிறப்பு அம்சங்கள்னா தொடர்ந்து நாங்கள் வெற்றி படங்களையே கொடுத்துட்டு வரோம். ரசிகர்கள் மத்தியில் எங்கள் தியேட்டருக்குன்னு ஒரு தனி உற்சாகங்கள் மத்தியில் இருக்கிறது. பல வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு வந்தேன் எங்கள் தியேட்டர். இந்த வருஷம் தீபாவளிக்கு விஷால் அவர்கள் நடித்த பாண்டிநாடு திரைப்படத்தை நாங்கள் வந்து திரையிட்டோம். அது படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்று விட்டது அந்த படம் வந்து. அதனால் ரசிகர்கள் உற்சாகப்படுத்துவதற்காக விஷால் சார் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு திரையங்களுக்காக சென்று வருகிறார்கள். இப்போது இன்று மதுரை புரோகிராம் முடிச்சுட்டு இன்று எங்கள் திரையர்களுக்கு வந்து ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்துகிறார்கள். அதே விஷால் ரசிகர்களுடைய மன்றத்தின் சார்பாகவும் எங்கள் திரையரங்கு சார்பாகவும் நாங்கள் இதை வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறோம். இப்போ ரசிக பெருமளுக்கு ஒரு உற்சாகம் இருக்குதுக்காக இந்த விழாவை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் தமிழர் களம் அமைப்பின் சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழர் களம் அமைப்பு சார்பில் பாளையங்கோட்டையில் தமிழர் பெருவிழா சனிக்கிழமை நடைபெற்றது. இதையொட்டி பாளையங்கோட்டை லூர்துநாதன் சிலை அருகில் பேரணி புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்து ஜவஹர் திடலில் நிறைவடைந்தது. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு அமைப்பின் பொதுச் செயலாளர் அரிமாவளவன் தலைமை வகித்தார். அறிஞர் குணா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் அமைப்பின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பேசினர். 1991 ஒரு இயக்கமாக தொடங்கிய தமிழர் களம் 2009 ஒரு முடிவை எடுத்தது. என்ன முடிவு என்றால் அவனையும் இவரையும் நம்பி கெட்டு அழிஞ்சது போதும். அதனால தமிழர் களமே அதிகாரத்தை நோக்கி நகரும். நெல்லை பிரான்சிஸ் பொறியியல் கல்லூரியில் வேலை வாய்ப்பு முகாம். 1000 மேற்பட்ட பட்டதாரிகள் குவிந்தனர். மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்து வாழ்த்துறை. SMS மணி ஆர்டர். தபால் நிலையங்களில் புதிய பண பரிமாற்ற முறை அறிமுகம். தலைமை தபால் அதிகாரி பிரத்யேக பேட்டி. முள்ளிவாய்க்கால் முற்றம் இடிப்புக்கு கண்டனம். சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு மதிமுக ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகத்தில் 46th தேசிய நூலக வார விழா நடைபெற்றது. திருநெல்வேலி பாளை மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்ற மகளிர் மற்றும் நூலகர் தினத்திற்கு வாசகர் வட்ட தலைவர் மரிய சூசை தலைமை தாங்கினார். மைய நூலகர் பொறுப்பு வகிக்கும் திருமதி வயலட் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட நூலக அலுவலர் மந்திரம் முன்னிறுவித்தார். துணை ஆட்சியர் பெருமாள் சிறப்பு பேருரையாற்றினார். பாளையங்கோட்டை மாநகராட்சி துணை ஆணையர் சிறப்புரையாற்றினார். இதில் பாரதி முத்தமிழ் மன்றத்தின் செயலாளர் திரு கோ கணபதி சுப்பிரமணியம் நடுவராக பங்கேற்ற
நிலைத்த நிம்மதிக்கும் நீடித்த மகிழ்ச்சிக்கும் தேவை அறநெறியா, கல்வி நெறியா, பொருள் நெறியா என்ற தலைப்பில் மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்களும் சமூகமும் அன்றும் இன்றும் எனும் நூல் அறிமுகம் நடைபெற்றது. இதனை நல்லாசிரியர் நடராஜன் அறிமுகம் செய்தார். முடிவில் நூலகர் ரேவதி நன்றி கூறினார். இதில் திரளான வாசகர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை வண்ணாரப்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட மகளிர் திட்டம் நடத்தும் 20-க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமை நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு கருணாகரன் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் படித்து வேலைவாய்ப்பு இல்லாத மாணவ மாணவியர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் திரு கருணாகரன் கூறுகையில், தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவுப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பிற்காக பல்வேறு நிறுவனங்களை தனியாக நாடும் பொழுது அவர்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றன. அதை களைந்து ஒரே இடத்திலேயே பல்வேறு நிறுவனங்கள் வந்து அந்த வேலைவாய்ப்பை வழங்கும் பொழுது எந்த நிறுவனம் சிறந்ததாக உள்ளதோ அந்த நிறுவனத்திற்கு அவர்கள் செல்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்றது. அதேபோல் சிறந்தவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த நிறுவனங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த வகையிலே இந்த முகாம், இந்த வேலைவாய்ப்பு முகாம் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் 18 நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதேபோல் டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் திருநெல்வேலி மாவட்டத்திலே மேலும் 2 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. நெல்லை சந்திப்பு தலைமை தபால் நிலையத்தில் ஸ்மார்ட் செல்போன் மூலம் 5 நிமிடங்களுக்குள் பண பரிமாற்ற முறையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். தற்போதைய காலகட்டத்தில் அனைத்தும் அவசர கதியில் இயங்கும் வேளையில் தகவல் தொழில்நுட்பத்தின் அபரிமிதமான வளர்ச்சியை அண்டியே மனித இயக்கமும் நகருகிறது என்றால் அது மிகையல்ல. மனிதனின் வாழ்வில் பொருளாதாரம் ஒரு அதிமுக்கிய அங்கத்தை வகிக்கிறது. அதன் பரிமாற்றங்களும் இன்றைய தினத்தில் இன்றியமையா ஒன்றாகிவிட்டது. அதன் அடிப்படையில் உலகத்தில் எந்த ஒரு மூலைக்கும் தற்போது அஞ்சல் துறை அறிமுகப்படுத்தியுள்ள மார்வெரிக் என அழைக்கப்படும் பிரத்யேக அஞ்சலகத்தின் மொபைல் போன் போல தோற்றமளிக்கும் கருவி மூலம் 3-5 நிமிடங்களுக்குள் பணப்பரிமாற்றம் செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதில் 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் செய்யலாம். 10,000 ரூபாய்க்கு ₹113 மட்டுமே கமிஷனாக பெறப்படுகிறது. இதற்கு SMS மணி ஆர்டர் என்று பெயரிட்டுள்ளனர். தாங்கள் அனுப்பும் பணம், பெயர், உங்கள் விவரத்துடன் பெறுவோருக்கு SMS மூலம் தகவல் சென்று சேரும். அதை வைத்துக்கொண்டு அங்குள்ள தபால் நிலையத்தில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதுகுறித்து சந்திப்பு தலைமை தபால் நிலைய அதிகாரி திரு கடற்கரையாண்டி கூறுகையில், பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, மொபைல் மணி ஆர்டர் மூலமாக தலைமை தபால் அலுவலகத்தில் இப்போது புதிதாக ஒன்று வந்து இருக்கிறேன்னா, இது மூலம் 10,000 வரைக்கும் மணி ஆர்டர் மூலமாக அனுப்பலாம். கமிஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் உள்ளன. 10,000 ரூபாய்க்கு 113 ரூபா தான் கமிஷன். அதுக்காக பொதுமக்கள் இது பயன்படுத்தி இதன் மூலம் மொபைல் மூலமாக எந்த இடத்துக்கு பணம் அனுப்புமோ அந்த இடத்துக்கு ஒரு இடத்தில் SMS மூலமாக பொதுமக்களுக்கு அது கிடைத்துவிடும். அந்த SMS வைத்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் பணம் வாங்கி கொள்ளலாம். இதுமாக புதிதாக வந்திருக்கணும், பொதுமக்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முள்ளிவாய்க்கால் முற்றம் இடிக்கப்பட்டதற்கும் பழ நெடுமாறன் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பெருமாள் தலைமை தாங்கினார். திரு KMA நிசாம் முன்னிலை வகித்தார். இதில் மதிமுகவைச் சேர்ந்த மாவட்ட, மாநகர, வட்ட தலைவர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் பழ நெடுமாறன் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் TVயை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் TV.